நாங்களெல்லாம் பெரிதாக மதிக்கக்கூடிய நான் சொல்லிகிட்டு இருந்தேன் எனக்கு நீங்கள் பெரிய ஹீரோங்க ஐயா உங்கள் யூடியூப் வீடியோ பார்க்குறதே தான் எனக்கு பெரிய வேலை அப்படின்னு சொல்லி இருந்தேன் எனக்கு கோத்தமன் ஐயா வந்து எனக்கு உண்மையாகவே மிகப்பெரிய ஹீரோ பல விடயங்களை ஐயாவோட வீடியோவை பார்த்து அவருடைய புத்தகங்களை படித்து அவர் சொல்கிறத கேட்டு தான் தேடி நாங்கள்லாம் தேடி போய் அந்த ஃபேக்ட் ஃபிகர்ஸ் அந்த புக்ஸை எடுத்துருக்கிறோமோ தவிர அவர் ஒரு நடமாடும் பல்கலைக்கழகம் அவர் ஒரு என்சைக்ளோபீடியா தொடர்ந்து அவரை எல்லாம் வந்து நம்ம இது போன்ற நிறைய இடங்களில் அவரை சிரமப்படுத்துவோம் எனக்கு தெரியும் நிறைய இடங்களில் முடிச்சுட்டு வாங்கிக்கிறதுக்கு நிறைய இடங்களில் வந்து நம்ம இது போன்ற கருத்தரை பற்றைகளை கொண்டு போய் சேர்த்தனோம் உருவாக்கி நடத்தி நிறைய நம்ம செய்ய வேண்டியது குறிப்பாக இந்த கொங்கு பகுதிக்கு இருக்கிறது காரணம் என்னங்க இப்போ சமூக நீதி நாள்னு சொல்லி பெரியாருடைய நாளை கொண்டாடுறோம் சமூக நீதினாலே என்னென்னு தெரியாமல் ஒரு பெரிய கூட்டமே இந்த கொங்கு பகுதியில் தெரிஞ்சிட்ருக்குது சமூக நீதினா நம்மளால் எல்லாரும் படிக்கிறது அப்படின்னா அதுக்கு திராவிட இயக்கத்துக்கு என்ன சம்மந்தம் எங்கள் அம்மா அப்பா பள்ளிக்கூடத்தில் பிரைவேட் ஸ்கூல்ல இன்டர்நேஷனல் ஸ்கூல்ல பிரைவேட் ஸ்கூல்ல மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்ல என்னை ஃபீஸ் கழி படிக்க வைக்கிறாங்க நீங்க எங்கடா வந்து பெரியாரும் அண்ணாவும் கலைஞரும் திராவிட இயக்கமோ தீக்காவும் திராவிட முன்னேற்ற கழகமோ எங்களுக்கெல்லாம் பல் கல்வி கொடுத்தேன்னு சொல்லிட்டு தெரியுங்கன்னு கேட்குற பசங்க பிள்ளைகளை நம்ம இங்கே உருவாக்கி வச்சிருக்கோம் நிறைய பேருக்கு நம்மளே உருவாக்கி வச்சிருக்கிறோம் நம்ம எல்லாம் சொல்கிறோம் கொங்கு பகுதி வந்து சங்கிகளின் கூடாரமாக மாறிக்கொண்டிருக்கிறதுன்னு நம்ம தான் காரணம் நான் வந்து சங்கிலேயோ வலதுசாரிகளையோல்லாம் திட்டமாட்டேன் நம்ம தான் காரணம் நம்ம கொண்டு போய் சேர்த்துலையே இங்கிருந்து பக்கத்தில் ஒரு பத்து கிலோமீட்டர் தூரத்தில் பெத்தாம்பாளையம்னு ஒரு ஊர் அந்த ஊரை சார்ந்தவர் பெத்தாம்பாளையம் பழனிசாமி அவர் தான் திராவிட முன்னேற்றக் கழகம் ஆரம்பிக்கும் பொழுது திராவிடம் ராபின்சன் பூங்காவில் எங்கள் தாத்தாவும் அந்த ஐநூறு பேரில் ஒருத்தர் பெத்தாம்பாளையம் பழனிசாமி தலைமை தாங்கிறார் திராவிட முன்னேற்ற கழகம் ஆரம்பிக்கும் பொழுது ஏன் இன்னைக்கு மூன்று தலைமுறைக்கு முன்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தொம்பதில் இந்த கொங்கு பகுதியில் மிகப்பெரிய நிலச்சி வாழ்ந்தார் குடும்பத்தை சார்ந்தவர் அவர் அவருக்கு இருந்த சமூக நீதி புரிதல் ஏன் நமக்கு இல்லாமல் போயிட்டுரு அவருக்கு வேணா வசதி வாய்ப்பு நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த திராவிட இயக்கத்தன்றைக்கு ஆரம்பித்தவங்கள ஆதரித்த பல பேர்த்துக்கு எல்லா வசதியும் இருந்தது அவங்களுக்கு பள்ளிக்கூடம் போகிறதுக்கோ இந் நம்ம என்னென்ன விடயங்களை பற்றி பேசுகிறோமோ கல்வி மறுக்கப்பட்ட அதெல்லாம் எதுவுமே அவங்களுக்கு இல்லை ஆனால் அவங்கெல்லாம் தான் போனாங்க தளபதி அர்ஜுனனை பற்றி நம்ம நிறைய பேசியிருக்கோம் படிச்சிருக்கோம் தளபதி அர்ஜுனன் எங்கள் குடும்பத்தை சார்ந்தவர் பழையகோட்டை மன்றாடியார் மரபில் வந்தவர் இருபத்தி மூணு வயசில் இறந்து போயிட்டார் பதினெட்டாவது வயசில் திராவிட கழகத்துடைய பொருளாளராக பெரியாராக பெரியாரால் நியமிக்கப்பட்டவர் பதினெட்டு வயசில் ஒரு பையனை பொருளாளராக போடுறாரு தந்தை பெரியார் அவர்கள் அவர் கோட்டை பட்டக்காரர் குடும்பத்தை சேர்ந்தவர் இருபத்தி மூணு வயசில் இறந்து போயிட்டார் அப்படி ஒரு ஒரு மனிதன் இறந்ததுக்கு பெரியார் வந்து அப்படி ஒரு ஒரு இரங்கல்பா எழுதியதே கிடையாது யாருக்கும் இன்றைக்கி வரை கிடையாது பெரியார் எழுதியதுலேயே தளபதி அர்ஜுன் இறந்ததுக்கு தான் அப்படி எழுதுகிறார் அவரும் நம்ம கொங்கு மண்டலத்தை இந்த பக்கங்கிறது ஒரு அரை மணி நேரத்தில் அவர் வீட்டுக்கு போயிடலாம் ஆனால் அவங்களோட குடும்பத்தில் வர்ற பேரம்புள்ள பேரம்பேத்திக்கே சமூக நீதினு என்னென்னு இன்றைக்கி தெரியாமல் போயிட்டுருக்கும் நிறைய பேர்த்துக்கு தெரியாமல் போயிட்டுருக்குது என்ன காரணம்னு சொல்லி எடுத்து பார்த்தீங்கன்னா வசதி வந்துடுது படிச்சிடுறோம் முதல் தலைமுறை படிச்சிருது அரசாங்க பள்ளிக்கு போயிடுறோம் இப்போ நிறைய குழந்தைங்க நம்ம நம்ம ஊருக்கு வருவாங்க நாங்கள் வந்து இந்த காங்கியம் கால்நடை சுற்றுச்சூழல் மரங்கள் நடுவது ஏன் வந்து நீரை பாதுகாக்க வேண்டும்னு நிறைய வகுப்புகள் குழந்தைகளுக்கு எடுக்கிறோம் அப்போ அந்த குழந்தைகிட்ட நான் அப்படியே பேச்சு கொடுப்பேன் நீங்களா தளபதி விஜயோட படம் பார்த்தீங்களா ஆமாம் அதில் இந்த ஃப்ரீ பீன்ஸ் சொல்கிறான்ல அதெல்லாம் பற்றி என்ன நினைக்கிறீங்க அதெல்லாம் கொடுக்கக்கூடாதுங்க அங்கிள் அப்படிங்கோ அப்படி இடத்தாங்கோ அப்படின்னு சொல்லிவிட்டு சரின்னு சொல்லிட்டு ஒரு முந்நூறு பேர் உட்காந்துருக்காங்க ரெண்டு லட்சம் ஒரு லட்சம் ஃபீஸ் கட்டுற பள்ளிக்கூடத்து சேர்ந்த குழந்தைகள் உங்கள் வீட்டில் மிக்சி இருக்கா இருக்குது என்னைக்காச்சும் அம்மா சொல்லியிருக்காங்களா மிக்ஸி இன்றைக்கி வேலை செய்யலை கரண்ட் இல்லை மிக்ஸி ரிப்பேர் இன்றைக்கி தோசைக்கு இட்லிக்கு இட்லி பொடி வச்சு சாப்பிட்டு போயிடு சாயந்தரத்துக்குள்ளே உங்கள் அப்பா ஒன்றா புது மிக்ஸி வாங்கிட்டு வந்துடுவார் இல்லை மிக்ஸி ரிப்பேர் ஆ நிறைய கை தூக்குனா அதில் பாதிக்கு மேலே குழந்தை கை தூக்கும் சரி உங்களுக்கு வசதி இருக்குது இதில் எத்தனை அம்மா அப்பா சொல்லியிருக்காங்க நான் எல்லாம் அரசாங்க பள்ளிக்கு போய் படிக்காடி தாண்டா உன்னை எல்லாம் தனியார் பள்ளியில் போட முடியுதுன்னு அதுலேயும் ஒரு முக்காவாசி குழந்தைகள் நம்ம ஊரில் தூக்கு எங்கள் அம்மா அப்பா அரசு பள்ளியில் படித்தவங்க தான் நாங்கள்லாம் இன்றைக்கி தனியார் பள்ளியில் படிக்கிறோம் இந்தியன் பப்ளிக் ஸ்கூலில் படிக்கிறோம் டிப்ஸில் படிக்கிறோம் அங்கே படிக்கிறோம் இங்கே படிக்கிறோம் சரி உங்கள் அம்மா அப்பாவை யார் படிக்க வச்சா அரசாங்க பள்ளி அந்த அரசாங்க பள்ளினால் யார் எப்படி படிக்க வச்சாங்க இப்படி தான் அதை கொண்டு போய் மெது அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் சரி அங்கே ஒரு ஆயா வேலை இருக்காங்களா ஆமாம் அந்த ஆயாவுக்கு தினம் இருநூறுரூவா கூலி கிடைக்கிது மாதம் ஆறாயிரம் ரூபா முப்பது நாளைக்கு வேலை செஞ்சா அந்த ஆயா மிக்ஸி வாங்க முடியும்னு நினைக்கிறியா முடியாது அரசாங்கம் மிக்சி கொடுக்கணுமா கிரைண்டர் கொடுக்கணுமா அந்த அந்த ஆயா போய் பெட்ரோல் பிடிக்கிறாங்க அவங்க வண்டிக்கு அந்த அம்மா போய் ஒரு சாமானை வாங்குறாங்க வரி கட்டுறாங்க அந்த வரிப்படத்தை அவங்களுக்கு எப்படி திருப்பி கொடுக்க முடியும்னு நினைக்கிற இப்படி கேள்வி கேட்டால் தான் ஓ வரிப்படத்தை திருப்பி கொடுக்குறோமா நம்ம காசு அவங்களுக்கு போலியா இல்லை நம்ம காசு போகலை நம்ம தான் அரசாங்கத்திலிருந்து பிடிங்கி திங்கிறமோ தவிர வசதியாக இருக்கிறவங்கல்லாம் ஏழவாளையெல்லாம் அரசாங்கத்திலிருந்து பிடுங்கியே திங்கிறது இல்லை வசதியாக மேலே போக 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 பனியா முதலாளிகள் தான் லட்சக்கணக்கான கோடி அரசாங்கத்திலிருந்து வரி பணத்தை ஏமாற்றி திங்கிறானோ தவிர சாமானிய மக்கள் என்றைக்கும் அரசாங்கத்து பணத்தை எடுத்து யாரும் திருடுறதே கிடையாது எந்த சாமானியனும் திருடுறதே கிடையாது அதனால் இவங்களுக்கெல்லாம் இந்த சினிமாவை பார்த்துட்டு ஃப்ரீ என்ன ஃப்ரீபி ஃப்ரீ பி ஃப்ரீ பி சொல்லுங்கள் அவனுக்கு ஃப்ரீயாக கொடுத்துட்டான் டிவியை கொடுத்துட்டான் மிக்சியை கொடுத்துட்டான் கிரைண்டரை கொடுத்துட்டான் பள்ளிக்கூடத்தையெல்லாம் தனியார் கொடுத்துரு அரசாங்க ஆஸ்பத்திரி எல்லாம் தனியாருக்கு கொடுத்துருன்னு ஒரு ஒருத்தர் இருக்கிறான் ஒரு 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 அறவை ஏக்காடு சென்னையில் வீடியோ நடத்திட்டு இருக்கிறான் அவன் வேற என்னங்க அடிக்கடி வீடியோ எல்லாம் போட்டு எல்லாத்தையும் திருட்டு இருப்பானே மாரிதாஸ் ஆ அந்த கோமாளி சொன்னார் கொரோனா வர்றதுக்கு ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி அனைத்து அரசாங்க ஆஸ்பத்திரி இருபதாயிரம் கோடி ரூபா வேஸ்ட் ஆகுது மா வருஷம் வருஷம் கம்முன்னு அதை வந்து லீலாவதி ஹாஸ்பிட்டலுக்கு அப்பல்லோ கொடுத்துட்டா பிரமாதமாக இருக்கும்னா கொரோனா வந்து எல்லாம் செத்துருப்போம் அரசாங்க ஆஸ்பத்திரி தான் அன்றைக்கி திறந்து வச்சு நம்மளையெல்லாம் காப்பாற்றி வேக்சினேட் பண்ணி அப்படி உசுரை கொடுத்து வேலை செஞ்சது அரசாங்க ஆஸ்பத்திரி அன்றைக்கி அதனால் புரிதலே இல்லாமல் தமிழ்நாடு எப்படி ஒரு ஒரு ஒன்றை உருவாக்கி வைத்திருக்கிறதுன்னு நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி எதற்காக இந்த திராவிட இயக்கம் சரி இந்த திராவிட இயக்கத்தின் மீது இந்த பார்ப்பனிய கூட்டத்திற்கும் இந்த வலதுசாரி மத வெறி பிடித்த ஜாதி வெறி பிடித்தவர்களுக்கு என்ன வெறுப்பு ஏன் இப்படி வெறுக்கிறானுங்க இன்னும் பார்த்தாலும் கலைஞரை பற்றி பெரியார் கலைஞரை பற்றி பேசினா அவர் திருட்டு ஏறி வந்தார் ஆமாம் நீ தான் அந்த ரயிலில் கூட வந்தியா நீ கூட வந்தியா பார்த்தியா அன்னைக்கே ஐயாயிரம் ரூபா வாங்கினார் சினிமா கதை வாசல் எழுதுறதுக்கு சொந்தக்கார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒம்போதில் ஐம்பதில் கார் வச்சிருந்தவர் சொந்தக்கார் அவர் அரசியலில் வந்து எம்எல்ஏன்னு ஆகிறதுக்கு முன்னாடி கார் வச்சுருந்தவர் கோபாலபுரத்தில் வீடு வாங்கினவர் எப்படி வாங்கினார் சினிமா கதை வாசை எழுது வாங்கினார் பெரியார் இங்கே இருக்கிற மொத்தம் நம்ம எல்லாரும் சொத்தையும் போட்டாலும் அவர் சொத்துக்கு பத்தாது அப்பேற்பட்ட கோடீஸ்வரர் அன்னைக்கே ரெண்டு மாடி மாளிகை ஈரோட்டில் அவ்வளோ பெரிய பணக்காரர் அத்தனை வசதியோட பிறந்தவர் பெரியார் தந்தை பெரியார் அவர் எதுக்கு வந்து போராடினார் தெரித்துருவா அவரை கேட்காத கேள்வி இருக்குதுன்னு நினைக்கிறீங்களா அவரை பண்ணாத கொடுமை இருக்குதுன்னு நினைக்கிறீங்களா பெண் விடுதலை பற்றி பேசினா மேடையில் உட்காந்துருக்கார் பெரியார் ஒரு தருதலை வந்து அவன் உட்காந்துட்டு கேட்குது அவரை அப்படின்னு அவன் பொண்டாட்டி என் கூட தாட்டி விடு அதான் அவ்வளோ கேளுனர் அதை கூட நான் தாட்டி விட முடியாத நான் மடையாடா பெண் விடுதலையை பற்றி பேசிகிட்டு இருக்கிறேன்டா முட்டாளே நீ என் சம்சாரத்தை கேள்றா வந்தால் நீ கூட்டிகிட்டு போன்னு சொன்னார் இந்த மாதிரி அவரை பண்ண கொடுமை அவர் அவர் மேலே பேசி இப்போ பெரியாரை பற்றி பேசுங்க அவர் வந்து பதினெட்டு வயசு பிள்ளை கல்யாணம் பண்ணிட்டார் எத் இதை இது நாற்பத்தி நாலு வயசுலேருந்து பதினெட்டு வயசு கொண்டாந்துட்டானுங்க இப்படியே தொடர்ந்து ஒரு போய் நீங்கள் யோசிச்சு பாருங்கள் அந்த காலத்தில் ஒரு அம்மா முப்பத்தெட்டு நாற்பது வயசு எடுத்துருந்தோம் அவங்க ஈச்சு பேர்த்த எடுத்துருப்பாங்க ம் இன்னைக்கு நமக்கு தெரியும் நிறைய பேர் கிராமப்புறங்களில் சின்ன எல்லாம் வந்து ஐம்பது வயசில் நாற்பத்தஞ்சு வயசில் அவங்களுக்கு பேரம்பேத்தியே இருக்கும் நம்ம ஊரில் அந்த காலத்தில் யோசிச்சு பாருங்க எப்படி இருந்திருக்கும்னு அந்த அம்மா திருமணமே வேண்டான்னு வாழ்ந்துக்கிட்டு வந்தவங்க அவருடைய சொத்தை வந்து அன்றைக்கி இறந்து போயிருந்தாருன்னா ஒரு சட்டப்படி அவரோட அத்தனை சொத்துக்களும் அரசாங்கத்துக்கு போயிருக்கும் அன்றைக்கி ஒரு சட்டம் இருந்தது உன்னுடைய குழந்தைகளுக்கோ உன்னுடைய மனைவிக்கோ மட்டும்தான் உன் சொத்தை கொடுக்க முடியும்னு அந்த அம்மா கழுத்தில் அதனால ஒரு ஒரு சுயமரியாதை கல்யாணத்தை பண்ணி வீண் ரிஜிஸ்டர் பண்ணி சொத்தை பூரா அவங்களுக்கு கொடுத்து அதிலிருந்து உருவாக்குனது தான் இன்னைக்கு இவ்வளோ பெரிய இந்த பெரியார் திடல் போன்ற விடயங்கள் நம்ம திராவிட கழகத்துடைய சொத்துக்கள் இந்த பெரியார் சுயமரியாதை இயக்கத்துடைய ப்ராப்பர்ட்டி அத்தனை அதிலிருந்து உருவாக்குனது தான் பெரியாரோட சொத்த பூரா இந்த தமிழ் சமூகத்தை கொடுத்துட்டு போனார் அந்த அந்த மனுஷன் அவரை கொண்டாட வேண்டாம் அவரை கும்பிட வேண்டாம் திட்டவனையாவது நம்ம வந்து டெய் அந்த திட்டவனை வந்துங்க பெரியார திட்டில் நல்லா ஞாபகம் வச்சுக்குவாங்க இங்கே உட்காந்துருக்கிற சூதரம் எல்லாம் மேலுக்கு வந்துட்டானே வாழ்க்கையில் ஐயோ இவெல்லாம் போய் வலிக்கணுமே இவன் போய் தோல் பையன் சொன்னாங்க ஒருத்தர் தோலில் மா ஏற தூக்கி வச்சுக்கிட்டு இவன் போய் உழவோட்ட போக வேண்டிய இவன் பக்கரி தலையை இவன் போய் ஐஎஸ்ஆர்ஓலையும் ஐஏஎஸ் ஆஃபீஸராக ஐபிஎஸ் ஆஃபீஸரா டாக்டரா இந்த கெல்ட்டு கருமம் பிடிச்ச பெரியாரும் அண்ணாவும் கலைஞர் ஆக்கிட்டு ஆனேன்னு வைத்தறிச்சலில் திட்டுறான் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க அவனுக்கு என்ன வயிற் அவன் மட்டும் உட்காந்துருந்தான் அந்த இடத்துல வந்து சா உட்காந்துருக்காரு கீழே அவர்கிட்ட பணத்தை கொடுக்குறாங்க பணத்தை வாங்கிக்கிறாரு போயிட்டு வர்றாங்க போயிட்டு வா போயிட்டு வா அப்படிங்கிறாரு திருப்பி என்னங்கிறாரு ஆர்வத்தில் உறுதியாக ஜெயிச்சிருமலைக்கு சாமி நம்ம கேசுகிறார் யோ என்னை என்ன கவுண்டன் நினைச்சியாயா நல்ல இந்த 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 அண்டர்லைன் பண்ணிக்கோங்க இந்த வார்த்தையை இந்த மண்டலத்தில் இருக்கிற அனைவருக்கும் புரிய வேண்டிய விடயம் இது என்னை என்ன கவுண்டன் நினைச்சியாயா அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் இல்லை 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 நீங்கள் மன்னச்சிருங்கன்னு சொல்லிட்டு வந்துடுறாரு அர்த்தம் என்னன்னா கவுண்டன்னா இப்போ ஐயா சொன்னதுதான் படிக்காதவன் காட்டு முட்டாள் பள்ளிக்கூடம் தெரியாதவன் வழக்கறிஞர்னால் என்னென்னு தெரியாதவன் மருத்துவம்னா என்னென்னு தெரியாதவன் அப்படின்னு சொல்லி சொல்கிறார் ஐயர் ஐயங்கார் அவர் வரதாச்சாரியோ ரங்காச்சாரியோ அவர் பேர் அப்படி என்னங்க விஜய் ஆச்சாரிய கரெக்ட் ஆமாம் 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 அப்படின்னு சொல்கிறார் அப்போது சரின்னு வெளில வந்துடுறாரு பெரியாருக்கு அது புரியல இந்த சம்பவத்தை பெரியார் எப்போ வந்து திருப்பி பேசுகிறாருனா ஓ சாரி பார்த்துட்டேன் அந்த கூடுற இருந்த குழந்த பெரியார் அந்த பையன் வந்து பெரிய அந்த பத்து வயசு குழந்த அப்பா கூட போ அந்த நாய்க்கியரோட மகன் வந்து தந்தை பெரியார் தந்தை பெரியாரோட அப்பாவுக்கு தான் அந்த 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 தலையை கழட்டினது துண்டை தூக்கி இங்கே வச்சது காப்பி கீப்பின்னு கேட்டதெல்லாம் தந்தை பெரியாரோட அப்பாவுக்கு நடந்தது சூட்டர குழந்தைன்னு சொன்னது தந்தையை பெரியார தான் அவருக்கு அந்த பக்கம் ஒரு ஒரு இழுப்பு வருது ஓ இது என்னமோ இருக்குது இந்த சூத்ரன்னா யார் பிராமணன்னா யார் ஷத்ரியன்னா யார் பஞ்சமன்னா யார் பணியன்னா யார் அப்போ தான் சொல்லி கொடுக்குறாங்க சாமி தலையிலிருந்து வந்தவன் பிராமணன் சாமி இருந்து வந்தவன் சத்ரியன் சாமி இருந்து வயிற்றுக்கு கீழே இருந்து வந்தவன் பணியன் இருந்து வந்தவன் சூத்ரன் இப்படி காலை தட்டும்போது ஒரு புழுதி வருது அந்த புழுதியிலிருந்து வர்றவன் பஞ்சமன் பஞ்சமன் வந்து மனித சாமி சாமிக்குள்ளேயே வரல அவுட்டர் காஸ்ட் அவனை தூக்கி இங்கே வெளியில் நம்மெல்லாம் நம்மளாம் இங்கே மேக்சிமம் சூத்திர தான் இங்கே இருக்கிற எல்லாம் என்னையும் ஜேத்தி எல்லாம் சூத்திரம்தான் நம்ம தமிழ்நாட்டை பொறுத்தளவுக்கு ரெண்டே ரெண்டு தான் இருக்குது தலையும் காலம் தான் இருக்குது வேறு இது இல்லை நமக்கு பணியும் சத்திரியெல்லாம் கிடையாது இந்த ஆண்ட பரம்பரைன்னு சொல்லிட்டு இருக்கிற கோமாளி அத்தனை பேரும் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது எந்த சமுதாயமாக இருந்தாலும் இங்கே வந்து சத்திரியெல்லாம் எல்லாம் கிடையாது நம்ம வேணால் சொல்லிக்கலாம் ஆண்ட வரம்பரை நான் அதை பண்ண இதை பண்ணன்னு எதையும் நம்ம ஆளவில்லை கலெக்டர் ஆகி எஸ்பிஐ டிஆர் ஆகி தாசில்தார் ஆகி விஓ மட்டும்தான் ஆள முடியும் அப்போ தான் அப்போ வேணால் சொல்லிக்கலாம் எங்கள் அப்பா திருப்பூர் கலெக்டர் அஞ்சு வருஷம் இருந்தார் நாங்கள் ஆண்ட பரம்பரை கரெக்ட் படிப்புனால அந்த மூணு எழுத்து ஐஏஎஸ்னால நீ ஆண்ட பரம்பரையாக மாறினா உன்னை ஊரே மதிக்கும் மேலே ரெட் லைட் எரியும் சல்யூட் போடுவான் அதுக்கு எத்த இருக்கும் அதை விட்டுட்டு சும்மா பேருக்கு பின்னாண்ட ஜாதியை போட்டுட்டு அடையாளமே இல்லாத கோமாளி தான் பேருக்கு பின்னால் ஜாதியை போட்டுக்கணும்னு நினைப்பான் அவனுக்கு சொந்த அடையாளமோ அறிவோ பொப்போ எதையும் படிக்காதவன் புத்தகத்தை படிக்காதவன் தான் அந்த பேருக்கு பின்னாண்ட ஜாதியை போட்டு அவனுக்கு ஒரு அடையாளத்தை தேடிக்கொள்வான் பரித ஆக்சுவலி அவனை பார்த்தா நீங்கள் பரிதாபப்படணும் அவன் சங்கிய இருக்கான் இல்லைங்களா அவங்கள பார்த்தா நம்ம ரொம்ப பரிதாபப்படணும் ஏன்னா அது வந்து ஒரு ஃபிசிக்கலி சேலஞ்சு மாதிரி கண்ணு தெ ஒரு கண்ணு தெரியாதவர் இருக்கிறார் அவர் போய் நம்ம நிகழ்ச்சி தப்பாக பேசுவோமா இல்லை அவர் வந்து ப பார்வையற்றவர் அவருக்கு நம்ம உதவி பண்ணோம் இவனும் பார்வையற்றுத்தான் இருக்கின்றான் இவனை போய் திட்டி என்ன பிரயோஜனம் நினைக்கிறீங்க அவனுக்கு அடையாளமே இல்லை அவனுக்கு புரியல அவனுக்கு அவனுக்கு ஏதாச்சும் ஒரு அடையாளம் வேணும் அவன் அடையாளம் ஜாதியும் மதமும் கொடுக்குது போதை அது அந்த போதை அவனுக்கு பிடித்திருக்கிறது அந்த போதை அந்த போதைக்கு தீவனம் போடுவது தான் வெள்ளிக்கிழமனைக்கு மட்டும் ஏன் கோயில் திறந்து வச்சிருக்கேன் சனி ஞாயிறு கோயில் திறந்து வின் போராட்டம் பண்ணுறவன் என்னைக்காச்சும் நீட் எக்ஸாமில் இங்கே உட்காந்துருக்குற என் குட்டியெல்லாம் படிக்க முடியலன்னு பாரதிய ஜனதா கட்சி ஆர்எஸ்எஸ் போராட்டம் பண்ணியிருக்கானா பண்ண மாட்டான் நீ ஏண்டா படிக்க வர்ற உன் வரி பணத்தில் நாங்கள் மட்டும்தான் படிக்கணுங்கிறதா அவங்க கொள்கை அந்த கொள்கையை போய் நம்ம போய் மாற்றி எங்கள் ஊரில் கருப்படன்னு ஒரு செலுத்த வச்சுட்டு ஆடு மேய்ச்சிட்டு இருந்தார் இன்னைக்கு அவரோட பேரை பிஎஸ்சி மருத்துவக் கல்லூரியில் இந்த வருஷம் மெடிக்கல் முடிச்சு டாக்டர் ஆகிட்டார் செருப்பு தேய்ச்ச கருப்படனோட வீடு அதுதான் அடையாளம் அன்னைக்கு வீடு அன்னைக்கு செருப்பு தேய்க்கிற கருப்பை வீடு இன்னைக்கு மருத்துவர் வீடு மாறிச்சா மாறலையா இதை மாற்றியது யார் பெரியார் அண்ணா கலைஞர் ஸோ இந்த வழக்கறிஞர் எப்படி சொல்கிறாரா இந்த காயத்தை பெரியார் என்னைக்கு பேசுகிறாருன்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுகள்லையோ அறுபதுகள்லையோ இந்த கொங்கு வேளாளர் சமுதாயத்திலேயே முதல் முறையாக ஒருவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் அரசர் ஆகிறார் ஜட்ஜ் ஆகிறார் ஹைகோர்ட் ஜட்ஜ் ஆகிறார் ஜஸ்டிஸ் கே எஸ் பழனிசாமி கவுண்டர்னு ஒருத்தர் ஐயாக்கு தெரியும் அவங்கள அவங்க மகனையும் ஐயாக்கெல்லாம் தெரிஞ்சிருக்கோம் அந்த அவருக்கு ஒரு விழா நடத்துகிறாங்க பரவத்தி வேலூர் கரூருக்கு வடக்க என்னென்னா முதல் முறையாக பிற்படுத்தப்பட்ட கொங்கு வேளாண் சமுதாயத்தில் ஒருத்தர் ஜட்ஜ் ஆகியிருக்காரு அப்படின்னு அவருக்கு ஒரு பாராட்டு விழா அந்த விழாவில் தலைமை தாங்கியது தந்தை பெரியார் அப்போ சொன்னார் இப்போ சொல்லுவியா கவுண்டன் நினைச்சியானு கோர்ட்டில் வந்து நின்னா மை லாடு மை லாடு மை லாட்னு சொல்லுவீல் இதுக்கு தாண்டா படி படின்னு எல்லாத்தையும் அடிச்சுக்கிட்டேன் கொங்கு வேளாடுற சமுதாயத்துக்கு பெரியார் எதிரியா வன்னீர் சமூகத்திற்கு பெரியார் எதிரியா முக்குளத்தூர் சமுதாயத்திற்கு பெரியார் எதிரியா நாடார் சமுதாயத்துக்கு பெரியார் எதிரியா எந்த சமுதாயத்துக்கு பெரியார் எதிரி இரண்டு பர்சன்ட்டுக்கு பெரியார் எதிரி ஆனால் அதுலேயும் தவறு நடந்து அந்த நீ நம்ம சொல்லக்கூடிய அந்த உயர்ஜாதின்னு சொல்லக்கூடியவங்களையும் தவறு நடந்து அங்கே பெண்களுக்கு கொடுமை நடந்து கொண்டு இருந்ததையும் எதிர்த்தவர் தந்தை பெரியார் சென்னையில் ஐஸ் ஹவுஸ் நம்ம ஜல்லிக்கட்டு போராட்டம் நடந்த இடம் உங்களுக்கு நிறைய பேர்த்துக்கு தெரியும் பதினேழில் அந்த இடத்துல வந்து ஒரு விவேக் விவேகானந்தா மெமோரியல் இருக்குது அதுக்கு பின்னாண்ட பிராமண பெண்கள் திருமணமாகி சின்ன வயசில் சைல்டு மேரேஜ் ஆகி பதினாலு வயசு பதினஞ்சு வயசு பதினாறு வயசுலலாம் அவங்க கணவன் இழந்துருவாங்க அவங்க எல்லாம் கொண்டி அங்கே விட்டுருவாங்க அந்த பெண்கள் எல்லாம் மொட்டையடிச்சு புடவை கட்டி விட்டுருவாங்க அதை மாற்றியது தந்தை பெரியார் திராவிட கழகம் திராவிட முன்னேற்ற கழகம் அப்பெல்லாம் இருக்கக்கூடிய அந்த பெண் நீ படிக்கப்போ நீ மறு திரு மறு திருமணம் பண்ணிக்கோ என்ன அநியாயம் கொடுமை இது இதுக்கெல்லாம் போராடியது தான் திராவிட கழகம் பிராமண பெண்களுக்காகவும் போராடியது திராவிட கழகம் தந்தை பெரியார் அதனால் எங்கெல்லாம் அநீதி இருக்கிறதோ எங்கெல்லாம் ஆதிக்கம் இருக்கிறதோ அந்த ஆதிக்கத்தை எதிர்க்க வேண்டும் என்பது தான் தந்தை பெரியாரின் நோக்கம் ஒரு பெரிய நாடு சின்ன நாட்டை கசக்குனா நான் சின்ன நாட்டுக்கு ஆதரவாக பெரிய நாட்டை எதிர்ப்பேன்னு சொன்னார் ஒரு சமுதாயம் சமுதாயத்தை வைத்து இன்னொரு சமுதாயத்தை கசக்கினால் நான் அந்த எது அந்த அயோக்கித்தனம் செய்யக்கூடிய கசக்கக்கூடிய சமுதாயத்தை எதிர்ப்பேன்னு சொன்னார் தந்தை பெரியார் அதனால் இப்படி பேசுகிறாரு ஃபஸ்ட் டைம் ஜஸ்டிஸ் கே எஸ் பழனிசாமி கவுண்டர்னு ஒருத்தர் ஜட்ஜ் ஆகிறாரு அவரோட பையன் கூட ஜஸ்டிஸ் கேபி சிவசுப்ரமணியம்னு சொல்லிட்டு ஹைகோர்ட் ஜட்ஜாக இருந்து ஒரு நாலஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி அவர் ரிட்டையர் ஆனார் அந்த சிறுதா ஊரில் ஜெயலலிதா அம்மா வழக்கை கூட அந்த பூமி பிரச்சனையை கூட ஜஸ்டிஸ் கமிஷன் போட்டிருந்தப்போ ஜஸ்டிஸ் ஜஸ்டிஸ் கேபி சிவசுப்ரமணியம் கமிஷன் தான் போட்டிருந்தது மிக நேர்மையாக மிக நேர்த்தியாக அரசு கொடுக்கக்கூடிய சம்பளத்தில் வாங்கிய வாழ்ந்த ஜட்ஜில் அவர் ஒருவர் அவ்வளோ நேர்மையாக வாழ்ந்துட்டு அந்த கடைசி நாள் ரிட்டையர் ஆகி ட்ரெயின் பிடிச்சி வீட்டுக்கு காரில் அரசாங்கம் வா அந்த ஹைகோர்ட் காரில் கூட என்னை கொண்டு வீட்டில் விட்டுறாதுன்னு வீட்டுக்கு போனோம் ஜட்ஜ் அவர் ஜஸ்டிஸ் கே எஸ் பழனிசாமி அவருடைய மகன் ஜஸ்டிஸ் கே பி சிவசுப்ரமணியம் அவருடைய மகன் இன்றைக்கி கோவையில் கண் மருத்துவராக இருக்கிறார் அப்படி அந்த சமுதாயம் படித்து மேலுக்கு வர இதுதான் சமூக நீதி இதுதான் பண்ண சமூக நீதினா என்னென்னே புரிஞ்சுக்காம சமூக நீதினு என்ன சோஷியல் ஜஸ்டிஸ் சோஷியல் ஜஸ்டிஸ்னால் என்ன சமூக நீதி ரெண்டு என்ன அர்த்தம் எங்களுக்கு தெரியாது எல்லோரும் படிக்கணும் ஆ படிச்சா படிச்சா நீ அதையும் வேறு சொல்லிக் கொடுக்குறானுங்க படிச்சு முடிச்சுட்டு ஐந்து வருடங்கள் கழித்து இவர் ஆட்டுக்குட்டி மேய்க்க வந்து விட்டார் டேய் நீ திருப்பியும் அதாவது நான் திரு அண்ணாமலை ஐபிஎஸ் பற்றி பேசும்போது பல மேடைகள் சொல்லியிருக்கேன் ஆடு மேய்த்து கொண்டிருந்த எங்களை ஐபிஎஸ் அதிகாரியாக்கி அழகு பாத்தியது திராவிடம் ஐபிஎஸ் அதிகாரியாக இருந்த அண்ணாமலையை ஆடு மேய்க்க வைத்தது ஆரியம் அதானே உண்மை அதில் பெருமை வேற ஆட்டுக்குட்டி மேய்க்கிறேன் என்ன ஆட்டுக்குட்டி எனக்கு தான் தெரியும் என்கிட்ட கூட இன்னைக்கு இரநூறு ஆடு இருக்குது அதில் என்ன வந்துடும் என்ன வந்துடும் எதுக்கு நீ அதிலலாம் கொண்டு ஒரு பெருமையை சேர்த்துற எங்களுக்கு ஒன்றும் முடியாது அன்றைக்கி அது எங்கள் வாழ்வாதாரம் நீங்கள் இந்த பகுதி பூரா பார்த்தீங்கன்னா தண்ணி எங்கெல்லாம் இல்லையோ எல்லா குட்டியும் ஆடு மாடு மேய்ச்சி தான் குழந்தை குட்டியை படிக்க வச்சது ஏன் அந்த ஆட்டையும் மாட்டையும் மேய்ச்சி அந்த அப்படாத்தா குழந்தை குட்டியும் படிக்க வச்சாங்க ஏன் நீ வந்து ஆட்டை மேயின்னு சொல்லியிருக்கலாமே ஏன் சொல்லலை ஏன்னா படித்தா அவன் உயர்ந்து வாழ்க்கையில் மேலுக்கு வருவான் பெருசாக வருவான்னு தெரியும் அந்த கல்விக்கான முக்கியத்துவத்தை உணர்ந்த சமுதாயம் நம்மளுடைய சமுதாயம் இப்போ நான் என்னை அறிமுகப்படுத்தும் போது ஒரு சமூக நீதி கதை ஒன்று சொன்னாங்க அந்த கதையை சொல்லி நான் என்னுடைய பேச்சை முடிச்சிடுறேன் அது என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா என்னுடைய குட்டப்பாளையத்தில் சுற்றுச்சூழல் அணி அலுவலகத்தில் அமர்ந்திருக்கேன் எனக்கு ரெண்டு மூணு தலைமுறையாக தெரிஞ்ச குடும்பம் நான் சின்ன பையன்லேருந்து பார்த்த ஒரு தாத்தா அவரோட பேரனுக்கு ஒரு இருபத்தி இருபத்தேழு வயசு இருக்கும் சின்ன பையன்லேருந்து நல்லா தெரியும் எனக்கு அவனை அவன் அவன் தங்கச்சிக்கு கல்யாணம் தங்கச்சி கூட்டிகிட்டு ஆஃபீஸ் வர்றான் அவங்க அம்மா அப்பா எல்லோரும் வர்றாங்க கல்யாண பொண்ணு வர்றான் என்ன காரணம்னா எங்கள் ரொம்ப வேண்டிய குடும்பமாக இருங்காட்டி சில வீடுகளுக்கு கல்யாணம் பொண்ணே போய் எனக்கு ரொம்ப முக்கியம் எனக்கு கல்யாணம் இது பத்திரி குடும்பம் இல்லைங்களா அந்த மாதிரி வர்றான் வரும்போது வா வா அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு உக்காண்டுருக்குறான் ஆஃபீஸில் இந்த பையன் என்கிட்ட ஆரம்பிக்கிறான் எனக்கு உங்களுக்கு ரொம்ப பிடிக்குங்க சார் ஜல்லிக்கட்டுக்கு முன்னாடியே பிடிக்கும் சின்ன வயசுலேருந்து நீங்கள் தான் சார் நம்ம ஊரில் எனக்கு ஹீரோ நீங்கள் சரி நீங்கள் எதுக்கு சார் எண்ணேரம் பார்த்தாலும் இந்த பெரியார் அண்ணா கலைஞர் திராவிடம் திராவிட கழகம் திமுகன்னு இப்படியே பண்ணுறீங்க பாஜக மட்டும் வந்திருந்தீங்கன்னா உங்களை கொண்டாடி இருப்பாங்க சார் நான் சரி எதுக்கு அங்கே வரணும் என்ன பண்ணணும் இது நம்மளுக்கு இந்த திராவிட கட்சி திமுக மேலே உனக்கு என்ன வெறுப்பு என்ன சார் திமுக பண்ணுச்சு அந்த பையன் கவுண்டர் கவுண்டர் பையன் கொங்கு வேளாடுற சமுதாயத்தை சேர்ந்த பையன் அப்படியா சரின்னு சொல்லிட்டேன் அதுக்குள்ளே அந்த பொண்ணோட அம்மா அப்பா பொண்ணு மூணு பேரும் எங்கள் அப்பா அம்மா அலுவலகத்துக்கு பின்னாண்ட வீடு அங்கே போய் பத்திரிக்கை கொடுத்துட்டு வந்துடுறாங்கன்னு சொன்னாங்க போயிட்டு வாங்கன்னு சொன்னேன் அவங்களே உள்ள வந்துட்டாங்க அங்கே மறுபடியும் வந்து எல்லாம் அமர்றாங்க அமர் இருந்த அப்புறம் அமர்றதுக்கு முன்னாடி இவங்ககிட்ட ரெண்டு மூணு கேள்வி கேட்டிருந்தேன் உனக்கு எத்தனை ஏக்கரா பண்ணையும் அப்படின்னு கேட்டேன் அஞ்சு ஏக்கராவோ பத்து ஏக்கரோ அஞ்சு ஏக்கர்னு சொன்னான்னு நினைக்கிறேன் சரி ஏன்னா இதெல்லாம் என்ன அட்வான்டேஜ்னா எனக்கு அந்த குடும்பத்தை ரெண்டு மூணு தலைமுறையே தெரியும் கேட்டி அவன் முழு சரித்திரம் எனக்கு தெரியும் அவங்க தாத்தா என்னவாக இருந்தார் அவங்க அம்மா அப்பா என்னவாக இருந்தாங்க இந்த தம்பி ஈஸ்வரன் என்னவா இருக்காருன்னு தெரியும் இந்த தம்பி வந்து ஒரு மல்டிநேஷ்னல் கம்பெனியில் அறுபது எழுபதாயிரம் சம்பளம் வாங்கிட்டு இன்னைக்கு நல்லா இருக்கான் ஜம்முன்னு இருக்கான் நல்ல வசதியோடு இருக்கான் நான் சிரிச்சுக்கிட்டே சொன்னேன் அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சு ஏக்கரை பண்ணிங்கண்ணா யார் கொடுத்தா யாருக்கும் சரி கொடுத்தா அப்பா அப்பாவுக்கு வந்தது தாத்தாவுக்கு வந்தது பாட்டம் போட்ட காலத்துலேருந்துது அப்படின்னா சரி சரி அப்படின்னு சொல்லி கேட்டுட்டேன் அடுத்தது தங்கச்சி என்ன பண்ணிகிட்ருக்கா அப்படின்னா உள்ளே வந்துட்டா சார் இன்னுமே உங்களுக்கு தெரியாத மாதிரி நான் பேங்க்கில் அக்ரியாக இருக்கேன் எனது மேனேஜராக இருக்கேன் நீங்கள் தாங்க சார் எம்எஸ்சி படிக்கிறதுக்கு பெரிய குளத்துக்கு நீங்கள் டிஎன்ஐயூ போர்ட் மெம்பராக இருக்கும்போது அட்மிஷன் வாங்கி கொடுத்து அனுப்பிச்சு விட்டீங்கிற ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டேன் அப்ளிகேஷன் வாங்கி போடும்போது அந்த விண்ணப்பத்தில் கொங்கு வேளாளர் பிற்படுத்தப்பட்ட சமுதாயம்னு போட்டேன் ஃபோட்டோ கிட்டதா சார் அட்மிஷன் கிடச்சி சரி சரி அப்புறம் இந்த தம்பி கேட்டேன் உங்கள் அப்பா வந்துட்டார் கேளு பண்ணை எப்போ வந்ததுன்னு கேளு அந்த அஞ்சு ஏக்கர் பண்ணையோ ஏப்பா நமக்கு பண்ணம் எப்பப்பா வந்தது அப்படின்னா நம்ம தாத்தாக்கு எவ்வளோப்பா பண்ணையுமே இருந்ததுன்னு தாத்தாவுக்கு ஆயிரக்கணக்கான ஏக்கர் இருந்ததுனார் அவங்க அப்பா என்னப்பா சொல்கிறேன் தே தாத்தா கூலி வேலைக்கு போயிட்டு இருந்தாரா நானும் வந்து அந்த ஒரு ஒரு இன்னொரு எனக்கு தெரிஞ்சவங்க அந்த தோட்டத்தில் ஆடு மேய்ச்சிட்டு இருந்தேடா அப்படின்னு அவங்க அப்பா சொல்ல என்னப்பா அப்படின்னா ஆடு மேய்ச்சி நம்ம ஆடா கூலிக்கு ஆடு மேய்ச்சிட்டு இருந்தேன் அப்படின்னு அவங்க அப்பா சொல்ல இந்த தம்பிக்கு மூஞ்சி வாடி போச்சு சரி ஒன்று ரெண்டாச்சா மூணாவது நான் கேட்டேன் அவங்க அப்பாட்ட ஒரு பத்து பன்னெண்டு வருஷத்துக்கு முன்னாடி பண்ணையில வித்தரலாம்னு வந்து சொன்னீங்களே யாராச்சும் இருந்தால் சொல்லுங்கள் ஏன் விற்க மாட்டிங்கன்னு நம்ம தானே சொன்னோம்ங்க விற்க வேண்டாம் எலெக்ஷன் வருது கொஞ்சம் நாளைக்கு பார்க்கலாம்னு சொன்னீங்களா ஆமாம் அப்புறம் எலெக்ஷன் வந்து என்னாச்சு அதுதான் கலைஞர் கடன் தள்ளுபடி பண்ணாருங்க பண்ணையை தப்பிச்சு வச்சு அப்படின்னாரு ஆ சரி சரி அதையும் கேட்டுக்கிட்டேன் இந்த தம்பிகிட்ட அதுக்கப்புறம் மெதுவாக ஆரம்பித்தேன் கண்ணு அந்த முதல்ல உங்கள் அப்பாட்ட பண்ணை எப்படி வந்துன்னு கேளு அப்படின்னு அவருக்கு வந்து வருஷம் சொல்ல தெரில ஆனால் அழகாக ஒன்று சொன்னார் நீங்கள் பிறக்கிறதுக்கு முன்னாடி நான் எழுபத்தி ரெண்டில் பிறந்துவேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டு நீங்கள் பிறக்கிறதுக்கு ஒரு ஒரு வருஷம் ஒன்றரை வருஷத்துக்கு முன்னாடி எங்களுக்கு பண்ணையும் வந்ததுங்க அப்படி ஆட்சியில் இருந்தது கலைஞர் நில உச்ச வரம்பு சட்டம்னு ஒரு சட்டத்தை கொண்டு வந்து ஐயாக்கெல்லாம் நல்லா தெரியும் நில உச்சவரம்பு சட்டத்தின் மூலம் அந்த பூமியை எடுத்து கொடுத்தது திராவிட முன்னேற்றக் கழகம் கலைஞர் அந்த தம்பிக்கு இருக்கிற அஞ்சு ஏக்கர் பண்ணை அன்னைக்கு ஏக்கரை எங்கள் ஊரில் இருபத்தஞ்சு லட்சம் ரூபாய்க்கு விற்கிது ஒன்னே கால் கோடி சொத்தை சும்மா கொடுத்தது கலைஞர் அதுக்கு முன்னூறுவா கட்டினாங்க அவங்க அது இருபது வருஷத்துக்கு பிச்சு பிச்சு மாசம் வருஷம் பாஞ்சு ரூபா கட்டலாம் அதுக்கு ஒரு வரி போட்டிருப்பாங்க பி மெமோன் போட்டு வருஷம் பாஞ்சு ரூபா கட்டலாம் அதையும் ஒரு நாள் கலைஞர் தள்ளி கட்ட கட்டப்பட்டு போங்கடா பரவாயில்ல அப்படின்ட்டு ஏன்னா அவருக்கு தெரியும் விவசாயம் பண்றோட எவ்வளவு கஷ்டம்னு அவருக்கு தெரியும் இது ஒன்று உன் தங்கச்சி தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டியில் சேர்கிறதுக்கு அந்த விண்ணப்பத்தில் என்னமோ போட்டான்னு சொன்னால என்ன போட்டான்னு கேளுனா திரும்பி என்ன போட்டேன் என்ன என்ன கேட்டாங்க அப்படின்னு கேட்டான் தான் பிற்படுத்தப்பட்ட சமுதாயம்னு போட்டையான்னு கேட்டாங்க நான் போட்டேன் கொங்கு வேளாளர் பேக்வேர்டுன்னு போட்டுக்கிட்டேன் அவர் தான் அட்மிஷன் கிடச்சி எனக்கு ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இதே மாதிரி எங்கள் ஆஃபீஸில் வேலை செய்கிற பொண்ணு அந்த புஸ்தகத்தை எடுத்துன்னு சொன்னேன் அந்த புக்கு இருக்கா நான் ஒரு புக் எழுதியிருக்கேன் நான் கண்ட கலைஞர் அப்படின்னு சொல்லி ஒரு புக் எழுதியிருக்கேன் அந்த புக்கில் கொங்கு வேளாளர் பிற்படுத்தப்பட்ட சமுதாயமாக எப்படி பண்ணாங்கன்னு சொல்லி இதில் இருக்குது நான் தர்ற இறக்கச் வேண்டாம் நாலஞ்சு புக் இருக்குது அதை படின்னு சொல்லி கொடுத்த அந்த ஒரு பேஜை மட்டும் படித்தான் ஓ இது கலைஞருத்தான் கொடுத்தாருங்களா அதுக்கு முன்னாடி நீ போட்டு பாரு இப்போ உன் உனக்கு குட்டி கல்யாணம் பண்ணும்போது உன் உங்கள் குட்டிக்கு கவுண்டருன்னு போட்டுப்பாரு எஃப்சி ஆகிரும் நீ ஃபார்வர்ட் கேஸ்ட் ஆயிடுவேன் நீ பிராமணர்கள் கூட போய் போட்டி போடணும் நீ தான் ஆண்ட ஜாதியாச்சே நீ ஐஐடியில் போய் போட்டி போட்டு பாருன்னு சொன்னேன் இது ஆண்ட பரம்பரை ஐடி அப்படின்னு சொன்னால் அவனுக்கு அது புரியல அதுக்கப்புறம் அவள் தங்கச்சி எக்ஸ்பிளைன் பண்ணான் அண்ணா அப்படின்னு அவள் அரசாங்க வேலையில் இருக்கா இல்ல அரசாங்க பள்ளி அரசாங்க கல்லூரியில் படிச்சிருக்கா இல்ல அந்த மெரிட்டில் படிச்சிருக்கா இல்ல அவளுக்கு தெரியும் இல்லை பேக்வேர்ட்னால் என்னென்னு அண்ணா இது இருக்குங்காட்டி தானே எனக்கு வந்து டிஏனி சீட்டு கிடச்சிது எம்எஸ்சி வரைக்கும் பிஎஸ்சி எம்எஸ்சி மெரிட்டில் மொத்த பதினாலாயிரம் ரூபா செலவு பண்ணி நான் பிஎஸ்சி படிச்சிருக்கிறேன்னா இதுவே நான் தனியார் இதுக்கு போயிருந்தேன்னா நம்ம அப்பா பணம் கட்டியிருக்க முடியாது ஒரு ஏக்கரை விற்று தான் கட்டியிருக்க முடியும் அப்பா கட்டியிருக்க மாட்டாங்க பண்ணையை திறத்து அப்பா படிக்க வைப்பாங்களா மண்டே பார்த்து கொட்டி என்னை கொண்டு ஏதாச்சும் ஒரு பி பிகாம் படி அப்படின்னு விட்ருப்பாங்க என்னைய நான் பிஎஸ்சி எம்எஸ்சி பண்ணியிருக்க முடியாது இப்போ நான் பேங்க்கில் வேலை செய்கிற அந்த வேலையும் கிடச்சிருக்காது இதெல்லாம் கிடச்சது காரணம் அது பேக்வர்டன் தான் ஆனால் எனக்கும் தெரியாதுன்னா இது வரைக்கும் அதை கலந்துட்டு தான் கொடுத்தாருன்னு எனக்கும் தெரியாதுன்னா அந்த பொண்ணு உண்மையை சொல்ல ஸோ அவங்க கூலி வேலை செஞ்சிகிட்ருந்த தாத்தா பண்ணைக்காரராக மாற்றினது ஐந்து ஏக்கர் பண்ணையும் கொடுத்தது கலைஞர் கொங்கு சமுதாயத்தை பிற்படுத்தப்பட்ட சமுதாயமாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி நாலாவது வருடம் கோவையில் ஒரு மிகப்பெரிய ஒரு மகாநாட்டை நடத்தி அந்த மகாநாட்டில் அறிவித்தது டாக்டர் கலைஞர் கொடுத்த பண்ணையம் திவாலாக இருக்கும் கடனை ஆகிப்போச்சு அவங்க அப்பா ரெண்டு ஏக்கராக விற்றுப்பார் மூணு ஏக்கராக தான் இருந்திருக்கும் அந்த பண்ணையத்தையும் கடனை தள்ளுபடி பண்ணி காப்பாற்றியவர் டாக்டர் கலைஞர் இப்போ சொல்லு பாரதிய ஜனதா கட்சி கொங்கு சமுதாயத்திற்கு என்ன செஞ்சுது நீ ஒரு மூணு காரணம் இந்த மாதிரி சொல்லு நான் அவங்க கூட கிளம்பி வர்றேன் போய் அண்ணாமலை பார்க்கலாம்னு பேசு மூச்சே இல்லை ஆனாலும் அவன் அதுக்குள்ள மாட்டான் எனக்கு தெரியும் காரணம் என்ன அது உள்ள ஊறிருச்சு ஆனா அந்த அறிவை மட்டும் நீங்கள் விதை நட்டுட்டீங்கன்னு வைங்களேன் அவனுக்கு ஒரு கூச்சம் வந்துட்டே இருக்கும் சே யாரோ திருமலை வாழ வச்சாங்க அவங்களுக்கு துரோகம் பண்ணிக்கிட்டு அவங்களை திட்டிகிட்டே திரியிருமே அப்படின்னு ஒரு கோச் அவனுக்கு வேலை செய்ய ஆரம்பிக்கும் இன்னும் ஏன் அவன்கிட்ட அவ்வளோ ஸ்ட்ராங்காக அன்னைக்கு நிறைய நேரத்தை போக்கடிச்சு இவங்கிட்ட பேசணுன்னு முடிவு எடுத்தேன்னா அவன் ஒரு பெரிய இன்ஃப்ளூவன்சர் அவன் அந்த பையன் அவன் அறிவே இல்லாமல் நிறைய பேர்த்த இன்ஃப்ளன்ஸ் பண்ணி அட்ராக்ட் பண்ணக்கூடிய திறன் அவன்கிட்ட இருக்குது ஸோ அவன் ஒருத்தக்கிட்ட வேலை செஞ்சுட்டோம் வைங்களான் அவன் ஒரு நாற்பது ஐம்பது பேர்த்த மாற்றிடுவான் நூறு பேர்த்த மாற்றிடுவான் அவனுக்கு வேலையே வாட்ஸ்அப் குரூப் நடத்துறது ஃபேஸ்புக்கில் பேஜ் நடத்துறது அவனுக்கு அவ்வளோ பிடிச்ச விஷயம் அதனால் அவன் எடுத்துடுவான்னு சொல்லித்தான் இவனை உட்கார வச்சு இன்றைக்கி இவனை மண்டைக்குள்ளே கொஞ்சம் இறக்கி அவ்வளோ முடிவுக்கு வந்தான் அவ்வளோ நேரம் இல்லாட்டி அரை மணி நேரம் நாற்பது நிமிஷம் கூட உட்காந்து பேசுகிறது டைம் வேஸ்ட்டுது ஆனால் இந்த மாதிரி விட்டுக்கிட்டே போவாங்க தான் இந்த கொங்கு பகுதி இன்னைக்கு இந்த நிலைமைக்கு போயிடுச்சு எனக்கு என்ன போகுது நான் நல்லா இருக்கேன் டேய் நீ மேலுக்கு வந்து சமூக நீதினால ரிசர்வேஷன்னால இந்த பெரியாரால் அண்ணானால கலைஞர்களால் நான் ஒரு ஐம்பது லட்சம் ரூபா கோயிலுக்கு கொடுத்து என் தலைக்கு ஏதாச்சும் கட்டுறாங்களான்னு பார்த்துட்டு நான் அங்கே போய் நின்று அப்படியே வந்தவா நின்று நான் அதை ஃபோட்டோ எடுத்து ஃபேஸ்புக்கில் போட்டு எங்கள் ஃபேமிலி குரூப்பில் போட்டு ஐ டு த டெம்பிள் டுடே அண்ட் திட் பூர் நக்கொம்பம் ஃபர்மி அப்படின்னு பெருமையும் இங்கிலீஷில் நாலு வார்த்தை பேசிகிட்டு ஓட்டிக்கிட்டு இருக்கிற நிறைய வேக்காட்டு சங்கிகளை நாம் உருவாக்கி வைத்திருக்கின்றோம் அதுதான் இங்கே இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஆபத்து வசதி வந்துட்டால் எனக்கு அந்த பெரியார் அண்ணா அந்த அந்த அடையாளமெல்லாம் எனக்கு வேண்டாம் அதெல்லாம் எனக்கு ரொம்ப சீப்பாகப்படுது ஏன் இது நம்ம சமுதாயத்தில் மட்டும்தான் இருக்குது இதே அமெரிக்கா போய் பாருங்க ஒரு கருப்ப இடத்தை சார்ந்தவர் எவ்வளோ பெரிய ஆளாக வந்தாரும் மாட்டின் கிங்கோட ஃபோட்டோ மாட்டி வச்சு என் தெய்வம்னு சொல்லுவான் எனக்காக போராடியவன்னு சொல்லுவான் வெள்ளக்கார ஃபோட்டோவை வந்து வீட்டில் மாட்டிக்க மாட்டான் ஆனால் நம்ம தான் ஒரு ஒரு சிந்திக்காத சமுதாயமாக போய் மாட்டின் லூத்தர் கிங்கை விட அதிகமாக போராடிய பெரியாரையும் கலைஞரையும் திராவிடத்தையும் திட்டிக்கொண்டு ஒரு சமுதாயமாக மாறி இருக்கின்றோம் அதனால் நம்ம மறுபடியும் 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 எந்தவித கூச்சம் இல்லாமல் இதை நம்ம எல்லாத்துலேயும் கொண்டு போய் கொண்டு போய் திருப்பி திருப்பி சேர்த்திக்கிட்டே இருந்தால் மட்டுமே நம்ம வந்து அடுத்த சமுதாயத்திற்கு நமக்கெல்லாம் என்ன கெடுத்ததோ அங்கே ஒரு குழந்தை தூங்குறாம்பா இருங்க அவர் மடியில் அவனுக்கு அவன் டாக்டராக்க வேண்டாமா அவனை வழக்கறிஞராக வேண்டாமா அவன் இருக்கிறான் குழந்தை ஆனால் அவனை ஏன் அவங்க அப்பா கட்டி பிடிச்சிக்கிறாரு பிடிச்சிக்க வேண்டியது அவருடைய கடமை விட்டா உளுந்துருவான் நம்மளும் ஒன்றும் முட்டா அவனை கொண்டு போய் ஆடுபாடு போயிட்டான்னு விட்டுருவானுங்க இன்னைக்கு இருக்கிற ஆளுங்கட்சியில் அந்த அண்ணா அண்ணா திமுகவும் அண்ணாமலை கோஷ்டியும் இப்போ சொன்னார் திமுக ஆட்சிக்கு வந்தவுடன் என்னென்ன செஞ்சுருக்குதுன்னு அதெல்லாத்தோட எனக்கு முக்கியமான விஷயம் திமுக ஆட்சி திமுக கட்சியில் இருக்கக்கூடிய சில நண்பர்கள் கூட சில சமீட்டில் வருத்தமாக பேசுவாங்க என்ன எனக்கு ஒரு பொறுப்பு கொடுக்கல எனக்கு ஒரு வேலை வரல அவ அவங்களுக்கு ஏதாச்சும் ஒன்று வேணும் எனக்கு தனிப்பட்ட முறையில் இருந்துச்சு நான் சொல்லுவேன் அதெல்லாம் ஒரு பக்கம் நியாயமாக இருக்கலாம் கோவம் இருந்தாலும் இந்த தமிழ் சமுதாயத்தை தூத்துக்குடியில் சுட்டு கொள்ள முடியுமா இனிமேல் தளபதி அவர்கள் முதலமைச்சராக போது நீ சுட்டு கொண்டு சுட்டு கொண்டு தப்பிச்சு போயிடுவேண்டியே அன்னைக்கு சுட்டு எங்களையே ஸ்னைபர் ஷாட்டை வச்சு அடிச்சியே எடப்பாடி பழனிசாமி சேலம் சென்னை ஹைவேவை அளந்து கொண்டிருந்தார் இருந்தார் சேலத்தில் மனசாட்சியே இல்லாத ஒரு மிருகம் நான்கு வருட காலம் தமிழ்நாட்டை முதலமைச்சராக ஆண்டது இரண்டாயிரத்தி பதினேழுலேருந்து இரண்டாயிரத்தி இருபத்தொன்று வரை இந்த எடப்பாடி ஆட்சி ஓபிஎஸ் ஆட்சி கேடு ஆட்சி பேச்சு மூச்சு இல்லாமல் எல்லா கோடநாட்டம் நினைச்சி வீட்டுக்குள்ளே குளிர் குளிர் காய்ச்சல் வந்து படுத்து கிடக்கிறாங்க இப்போ ஏற்பட்ட கொள்ளைக்காரர்களை இந்த சமுதாயம் பார்த்துருக்கவே பார்த்துருக்காது அப்படி ஒரு அடிமைகளாக இந்த ஆரிய சமுதாயத்துக்கு மாறியவர்கள் சேலம் சென்னை ஹைவேன்னு ஒரு ஹைவே போடுறாங்களாம் பத்தாயிரம் கோடிக்கு எதுக்கு அந்த ஹைவே எவனோ ஒரு பணியாக முதலாளி எங்கேயோ இருந்து வந்து நமது கனிம வளங்களை கொள்ளையடித்து விட்டு போவதற்கு அதனால் இப்படி ஒரு சூழல் மோசமான சூழல் தமிழ் சமுதாயத்திற்கு நூறு வருடங்கள் கழித்து வந்தது இந்த எடப்பாடி ஜெயலலிதா அம்மா கூட எத்தனை மாற்று கருத்துகள் நமக்கு அந்த அம்மா மேலே இருந்தாலும் அந்த அம்மா டெல்லியின் ஆக்கிரமத்தை டெல்லி வந்து நம்மளை அடிமையில் ஆக்குவதை என்றைக்கும் அளந்தம்மா விடாது அந்தம்மா இது எங்கள் நம்ம தலைவரே பேசியிருக்காரு சிஎம்ஏ பேசியிருக்கார் எத்தனை கருத்துக்கள் இருந்தாலும் டெல்லியின் சர்வாதாரியத்திற்கு ஜெயலலிதா அம்மா அடி அடிபணிய மாட்டார்கள் தமிழ் சமுதாயத்தை காப்பார்கள்னு சொல்லி சொல்லியிருக்காரு ஸோ அப்படி இன்றைக்கி நம்ம பாதுகாப்பாக இருப்பதற்கு ராத்திரி படுத்தா நோ நிம்மதியாக தூங்கிறதுக்கு மிகப்பெரிய காரணம் திராவிட முன்னேற்றக் கழகம் ஆட்சிக்கு வந்தது தான் பல பேர்த்துக்கு அப்பாடா இனிமேல் இல்லாட்டி பிரேக்கிங் நியூஸ்னு போட்டு எதை கெடுப்பான் எங்கே கொண்டு வைப்பான்னே நம்ம தெரியாத ஒரு சூழலில் நாலு வருஷ காலம் வாழ்ந்துட்டு இருந்தோம் மறுபடியும் மறுபடியும் நம்ம சொல்ல வேண்டிய விஷயம் இது பத்து பேர் பெரியார் இருந்த காலத்துலாம் நீங்கள் எல்லாம் கேட்டு பாருங்கள் இங்கே இத்தனை பேர்லாம் இத்தனை பேர் கூட இருக்க மாட்டாங்க இந்த மேடைகள் இருக்கிறவங்க மட்டும்தான் அந்த பக்கம் உட்காந்துருப்பாங்க அங்கேயும் போய் நின்று பெரியார் பேர் என்ன பேசுவாரோ ஆயிரம் பேர் என்ன பேசுவாரோ பத்தாயிரம் பேர் என்ன பேசுவாரோ பத்து பேர் பேசுவார் அவர் தந்தை பெரியார் அதனால தான் அவர் தந்தை பெரியார் அந்த மனிதரை நாம வந்து ஏன் அவரை கொண்டாடணும் அவர் ஏன் எல்லார்த்தும் மனதிலையும் விதைக்கணும் அப்படிங்கிறதுக்கு காரணம் இந்த சமுதாயம் எல்லாரும் நல்லா இருக்கிறதுக்காக எந்தவித எதிர்பார்ப்பு என்று எந்தவித பலனையும் எதிர்பார்க்காமல் குழந்தை குட்டி அரசியலுக்கு வர ஒன்றுமே கிடையாது அவருக்கு அவருடைய சொந்த சொத்தையெல்லாம் நாட்டுக்கு கொடுத்துட்டு நமக்காக பாடுபட்டவர் தந்தை பெரியார் அவர்கள் அவருடைய பிறந்த நாளை இந்த சமூக நீதி நாளாக அறிவித்த எங்கள் எங்கள் நமது முதலமைச்சர் எங்கள் தலைவர் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக்கொண்டு திராவிட இயக்கர் தமிழர் பேரவைக்கு என்னுடைய பாராட்டுகளையும் நன்றியும் தெரிவித்துக்கொண்டு விடைபெற்றுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்